ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சேஷ சமுத்திரத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மேலும் ஒருவரின் குடிசைக்கு நள்ளிரவில் தீ வைப்பு. தமிழகத்தில் முழு மதுவிலக்கை வலியுறுத்தி சென்னையில் பாமக சார்பில் இன்று மது ஒழிப்பு போராட்டம். பீகாரில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்காலம் இல்லை என சமாஜ்வாடி தலைவர் முலாயம் சிங் பேச்சு. துறைமுகம் சார்ந்த தொழில்களுக்கு புதிய கொள்கை விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என நடுவண் அரசு தகவல். கர்நாடகா ஆந்திராவிலிருந்து வரத்து அதிகரித்துள்ளதால் சென்னையில் வெங்காயம் விலை மேலும் குறைய வாய்ப்பு. பாஜக அரசுக்கு காங்கிரசின் நற்சான்று தேவையில்லை என நடுவண் அமைச்சர் ஹர்ஷவர்தன் பேச்சு. நாடு முழுவதும் பாக்டீரியா எதிர்ப்பு மருந்துகளின் விற்பனையை கட்டுப்படுத்த நடுவண் அரசு திட்டம். காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறி தாக்குதல், இந்தியா பதிலடி. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் தொடர் வண்டிகள் ஒரு மணி நேரம் தாமதம். மேட்டூர் அணை ஜலகண்டபுரத்தில் தையல் தொழிலாளி தலையில் காயங்களுடன் மர்மச்சாவு, காவல்துறை விசாரணை. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.